யார் தலக்கிழன்னாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பிளான எப்படி தவிடு பொடி ஆக்குறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கறேன். ஓகே லவண்யா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே பை. ஓகே டேக் கேர் பை. புருஷ வீட்டுக்கு துரோகம் நினைக்கிறேன். நீ ஒரு பொண்ணாடி, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. போடி வெளியே போ. ஐயோ, நான் சொல்றது முதல்ல கேளுங்க. ஏய் பேசாத, இனிமே ஒரு வார்த்தை பேசற நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இருடி வர. என்னங்க? ஏண்டி உங்க அம்மா தான் கேவலமா நினைச்சேன். நீ அதை விட அசிங்க புடிச்சல இருக்க. ஏய், எங்களை பார்த்தா சொத்து கலையர் மாதிரி தெரியுதா? அப்புறம் உன்னை கொன்னே போடுவேன். என்னடி அழுது சீன் போடுற? வாடி வாடி, இனிமே அந்த வீட்ல நிற்கணும்டி. உன்னெல்லாம் உள்ள விட்டு தப்பா போச்சு. வாடி, ஒழுங்கா நீயே போயிடு, இல்ல அடிச்சு கொன்றுவேன். என்னாச்சுடா, எதுக்குடா அடிக்கிற? கேடு கட்ட என்ன பண்ண தெரியுமாப்பா? நம்ம வீட்ல நடக்கறதெல்லாம் ஃபோன் பண்ணி சாவிட்டு சொல்றான் துரோகி. இவளுக்கு கம்ம புத்தி தான்ப்பா. சொத்துக்கு ஆசைப்படுறத நம்ம சாரு பத்தி தப்பா பேசணுமா? நம்ம குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறப்பா. என்னமா இதெல்லாம்? அப்ப நான் பெங்களூர் போறத முன்கூட்டியே சாரு கிட்ட சொன்னது நீதானா? ஆமாப்பா, இவளே தான் வீட்டுக்குள்ள உட்காந்து ஸ்பை வேலை பாக்குறா. செத்தா சாப்பிட்டு இவள் ஹாஸ்பிட்டல் விட்டுறது மன்னிச்சு கூட்டுறது பாத்தீங்களா? அதான் தப்பா போச்சு. அம்மா கூட சேர்ந்து கீழ் தரமான வேலை பாக்குறேன்னு சொன்னப்ப கோபப்பட்டால. இப்ப நானே நேர்ல பாத்துறேன். இனிமே நான் அசிங்க முடிச்சோட நான் வாழ முடியாது. புருஷ வீட்டு துரோகம் பண்றவ என்ன வேணா பண்ணுவா. ஏய், இன்ன ஏன் நிக்கிற? கிளம்பு. மாமா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. உன்ன மாதிரி கேடு கட்டவங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வெறி வந்து ஏதாவது பண்ணிர போறேன். ஒழுங்கா போயிரு. ப்ளீஸ், நான் சொல்றது முதல்ல கொஞ்சம் கேளுங்க. போடு நிறுத்து. பணத்துக்காக அண்ணனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்றதே சரின்னு சொல்றியே, என்னோட பணக்கானவத்தை கிடைச்சு அப்புறம் போக மாட்டேன்னு நினைச்சோம். ஐயோ கடவுளே, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் போதண்டி, உன்ன மாதிரி ஒரு துரோகிட்ட வாழ்றத நான் அசிங்கமா நினைக்கிறேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது. கிளம்புட. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கணும். இனிமே இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது. என் பொண்டாடி செத்ததா நினைச்சுக்கிறேன். போடி போ. போய் உங்க அம்மாட்ட சொல்லு, கஞ்சிவா இருக்கிற பொண்ண அடிச்சு அனுப்பிட்டாங்கன்னு. ஓடு ஒப்பா இருப்பா. நீ பண்ண பாவத்து முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு போய் சொல்லு. போடி. லாவண்யா, என்னம்மா ஏன் மாளற? கேக்குறல்ல, என்னன்னு சொல்லு. என்ன வீட்ல தான் பிரச்சனையா? உன் கூட வாழ பிடிக்கல, இனிமே வீட்டு பக்கமே வராத, வெளியில போன்னு சொல்லிட்டாருமா. ஏண்டி அப்படி சொன்னாங்க? வாழ பிடிக்காத அளவுக்கு அப்படி என்ன நீ தப்பு பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. சாரு கூட போன்ல பேசினேன். ஏண்டி பேசினேன்னு கண்ணத்துல அடிச்சு வெளியில போடின்னு துரத்திட்டாரு. அசிங்கம் பிடிச்சவ துரோகி கேடு கிட்டவனு கண்டுபிடித்திட்டாருமா. அட பாவிங்களா, புள்ளத்தாச்சு பொண்ணை இப்படியா கொடுமை பண்ணுவாங்க? இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்லையா? என் நெஞ்ச பதறுதுரி. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்கடி, நாசமா போயிடுவாங்க. நீ அழாதம்மா. மா, முதல்ல உங்க பொண்ணு என்ன தப்புன்னான்னு கேளுங்க. காரணம் இல்லாம யாரும் கோபப்பட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலண்ணா. சாரு போன் பண்ணாங்க, அவங்க கூட பேசுறேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் என் கண்ணத்துல அடிச்சு வெளியில பொண்ணு துரத்திட்டாரு. உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? சாருட்ட எதுவும் வச்சுக்காதீங்க, பிரச்சனை வரும்னு அன்னைக்கே உன் மாமனார் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. தெரிஞ்சு எதுக்காக பேசுனேன்? பேசுனா என்னடா தப்பு? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு தான் நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. நான் பண்றதுதான் சரின்னு வெட்டி வீராவை பேசிட்டு இருப்பீங்க. உங்களால இவ வாழ்க்கையும் கெடுது. புருஷ வீட்டுக்கு போனா அவங்க சொல்றபடி கேட்டு நடக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வீட்லயே உட்காந்துட்டு அவங்களுக்கு ஆகாத வேலையை பண்ணிட்டு இருந்தா சும்மா இருப்பாங்களா? சாருட்ட பேசலன்னா அவன் குடியா முழி போயிடும். வீணா அவ பிரச்சனை மாட்டி உன் தலை உருள கூடாது. உன்னை இந்த வீட்டுக்கு வரடாம நேரம் அங்க அனுப்பி வச்சேன். நீ அங்கேயும் போய் உன் புத்தியை காட்டுறனா? உன்னை எல்லாம் என்னன்னு சொல்றது? ஆமா, நீ எப்பவுமே என்ன
நீ குத்தம் சொல்லிட்டே இரு. என்ன கண்டுபிடி திட்டி அடிச்சு வழியில பொண்ணு துரத்தி இருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் மாது வருத்த படுறியா? சும்மா என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க. இதுவே வேற ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா என் தங்கச்சி மேல கை வைக்க நீ யாரான்னு சண்டைக்கு போயிருப்பாங்க. அடிச்சவங்களை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காரு? உங்களுக்கு உங்க குடும்பம் நல்லா இருந்தா போதும். மத்தவங்க கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஏய், என்னடி பேசுற? நீ கொழுப்படுத்து போய் உன் புருஷன் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு வருவ. அதுக்கு நாங்க என்ன பண்றது? இப்பவும் உன் மேல பரிதாபப்பட்டு உன் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. அதையும் உன் மரமடிக்கு புரிய மாட்டேங்குது. ஏய், நிறுத்திரி. உன் புருஷனை பேசிட்டா உனக்கு அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே. இவ கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு? கூட பிறந்தவ கண்ணை கசிட்டு வந்து நிக்கிறாளே, அவ புருஷ வீட்டுக்கு போய் நியாயம் கேட்கணும் தோடிச்சா அவனுக்கு? அத கேட்க துப்பு இல்ல. இவள குத்தம் சொல்ல வந்துட்டீங்க? ஆமா, உலகத்திலே உங்க பொண்ணு மட்டும் தான் மருமக. அவளுக்கு தான் கொடுமை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஏன், துளசி இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானே? அவளை அடிச்சிருக்கீங்க, வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. ஆனா அப்பவெல்லாம் இது உங்களுக்கு தப்புன்னு தோணி இருக்காதே? தான் பொண்ணுக்கு ஒண்ணுனா மட்டும் பதறி துடிக்கிறீங்களே, இதே மாதிரி தானே துளசிய வீட்டை விட்டு அனுப்பும் போது அவங்க அப்பா துடிச்சிருப்பாரு? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா கேளுங்க. இவங்க மருமகளை மட்டும் என்ன வேணாலும் பண்ணலாமா? கேட்டா அதான் நியாயம். நீட்டி முழுக்குவாங்க. இவங்க மகளை மட்டும் பூ மாதிரி பாத்துக்கணுமா? நல்லா இருக்கே இவங்க பேசுற நியாயம்? டேய், என் பொண்ணே வாழ்க்கையை தொலைச்சிட்டு வேதனையில அழுதுட்டு இருக்கா? புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து இப்படி அபாடமா பேசுறீங்களே, இது அந்த கடவுளுக்கு அடுக்குமா? கடவுளே பொறுக்க முடியாம தான் உங்க பொண்ணுக்கு இப்படி பண்ணிருக்கான். நீங்க ரெண்டு பேரும் துளசிக்கு பண்ண பாவத்துக்கு இதுவும் நடக்கும், இதுக்கு மேலையும் நடக்கும். வேண்டாண்டி, வாய்க்கு வந்து அப்படி பேசி என் வயித்தறிச்சல கொட்டிக்காத. ஏன் ஏன் அவ மேல கோபப்படுறீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கடவுளை நம்புறீங்க தானே? நீங்க துளசிக்கு என்ன பண்ணீங்களோ அதானே இவளுக்கு நடந்திருக்கு. முதல்ல நீங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அந்த துளசி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் உங்க பொண்ணு நல்லா இருப்பா. அட பாவி, பெத்த அம்மாவையே இன்னொருத்தி கால போய் விழ சொல்றியே, நீ எனக்கு பிள்ளையாடா? அம்மா விடுமா, என் புருஷன்ல ஆரம்பிச்சு இவர் வரைக்கும் எல்லாருமே துளசிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவ பண்ற அநியாயம் எல்லாம் இவங்க யாரு கண்ணுக்கும் தெரியாது. நமக்குன்னு பேச இங்க யாரு இருக்காங்க சொல்லு. போச்சு, அவளால என் வாழ்க்கையே போச்சு. உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? உனக்கும் உன் புருஷனுக்கு பிரச்சனை, துளசி என்ன பண்ணுவா? உங்களுக்கு அவளை பத்தி என்னென்ன தெரியும்? அவளுக்கு சாருவ பிடிக்கலங்கிறதுக்காக கண்டதையும் சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல பிரச்சனை பண்ணி வச்சிருக்கா. இப்ப என் மாமனாருக்கும் அவர் தம்பிக்கு இடையில பேச்சுவார்த்தையே இல்ல. வீட்டுக்கு போனவ என்ன பத்தியும் சொல்லிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ உங்க அம்மா மாதிரிதான் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு தினம் தினம் குத்தி காட்டுறாங்க. இதெல்லாம் துளசி சொல்லாமல பேசுவாங்க. சாருவுக்கு நான் உள்வேல பாக்குறதா என் மாமனார்கிட்ட அவ சொல்லிருப்பா. அந்த கோவத்துலதான் என்ன அடிச்சு இப்ப வேலையை அமைச்சிருக்காங்க. இது தெரியாம பெருசா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. உனக்கு அம்மாவுக்கும் வேற வேலையே இல்ல. இங்க எது நடந்தாலும் அதுக்கு துளசிதான் காரணம்னு எதையாவது பேசிட்டு இருப்பீங்க. அவளே பட்டது போது விட்டுருங்க சாமின்னு விலகி ஓடி போயிட்டா. வீணா துளசி மேல பழிய போடுறத விட்டுட்டு உன் பிரச்சனை எப்படி தீக்கிறது பாரு. டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அடிச்சு சொல்ல வேண்டாம். இதுக்கெல்லாம் காரணம் அவதான். உங்க உறவே வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனவ எதுக்கடா லாவண்யா வீட்டுக்கு போனா? இவ மாமனார் வீட்டுக்கு போய் என்ன பேசுறானே தெரியலையடா. அந்த ஆள் என்னடானா, சாரு வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்காரு. அது போதாதுன்னு என்கிட்டயும் வந்து சண்டை போட்டு போனாரு. இப்ப லாவண்யாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் யாராலடா? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இவ மாமனார் கிட்ட கண்டதையும் பேசி பத்த வச்சிருக்கான். அவளை இப்படியே விட்டான்னு வச்சுக்கோ, அவ இதையும் பண்ணுவா, இதுக்கு மேலையும் பண்ணுவா. உடனே அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்னடா பாக்குற, முதல்ல தமிழுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு. நானும் அதான் நினைச்சேன். ஒழுங்கா பெங்களூருக்கு போகாம எங்க இருந்திருந்தானா இந்நேரம் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லாத்துக்குமே அவன் தான் மூல காரணம். முதல்ல போன் போட்டு வர சொல்றேன். ஹலோ, டேய் தமிழே, நான் போய் பேசுறேன். நீ எங்க இருந்தாலும் சரி, உடனே கிளம்பி வீடு வந்து சேரு. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்காத. உன்னால இங்க தின தின சண்டையும் பிரச்சனையுமா இருக்கு. லாவணியாவை நிதிஷ் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். ஏன், என்னாச்சு லாவணியா? என்ன பிரச்சனை? சும்மா அங்க உட்காந்துட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நீ பெங்களூர் போனதுல இருந்து இங்க எல்லாருடைய நிம்மதியும் போச்சு. அம்மா என்னடானா எல்லாத்துக்குமே துளசிதான் காரணம் குதர்க்கமா பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இன்னைக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். Thank you.
ஆ வா சாரு நானே உன ஃபோன் பண்ணி தான் இருந்தேன் அதுக்குள்ள நீ வந்துட்ட வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு ஆமா அர்ஜென்ட் சென்னை கிளம்பிட்டு இருக்க சென்னைக்கா என்ன திடீர்னு இப்பதான் அங்க இருந்து வந்தீங்க லாவண்யா கிட்ட நிதிஷ்க்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அவர் கோவப்பட்டு லாவண்யா வெளியே போன்னு சொல்றது போல இருக்கு ஏ அப்படி என்ன பிரச்சனை வீட்டை விட்டு வெளிய அனுப்புற அளவுக்கு தெரியல ஆனா கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் காரணம் துளசியா தான் இருக்கும் லாவண்யா பேன் வீட்டு தான் இருக்கா போய் ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொன்னான் ஐயோ நான் நிதிஷ் ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியலையே லாவண்யா கூட சண்டை போட்டது தப்பு அதுவும் உங்களை வீட்டை விட்டு வெளிய அனுப்பிருக்கானா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது சாரு இப்ப நிதிஷ் மேல வருத்த படத்துல அர்த்தமே இல்ல எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் லாவண்யா வெளியில போன்னு சொல்லிருக்க மாட்டாரு கண்டிப்பா உங்க பெரியப்பா பேச்சு கிட்ட அவர் போர் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் லாவண்யா மேல அவருக்கு அப்படியான கோபம் கோபம் லாவண்யா மேல இல்ல நம்ம ரெண்டு பேரும் மேலதான் துளசி என்னும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காகத்தான் கிட்டத்தட்ட பிளாக்மெயில் ரேஞ்சுக்குள்ள இது பண்ணிருக்காரு உங்க பெரியப்பா காட்டுற பூச்சாண்டிகளை நான் பயப்பட மாட்டேன் லாவண்யா வீட்டு விட்டம்ச்சிட்டா நான் துளசி கூட சேர்ந்துடும்னு நினைக்கிறாரா இல்ல துளசி பண்ணதான் சரி நாயிடுமா தேவையெல்லாம் துளசி பேச்ச கேட்டுன்னு உங்க பெரியப்பா ரொம்ப ஆடுங்கிறாரு சரி அதுக்கு நீங்க ஏன் போறீங்க நிதிஷ்க்கு போன் பண்ணி நான் என்ன சமாதானம் பண்றேன் அவன் வந்து லாவண்யா கூட்டிட்டு போயிடுவான் இல்ல சாரு கண்டிப்பா போய் தான் ஆகணும் போய் என்ன பண்ண போறீங்க பெரியப்பா கூட சண்டை போடுவீங்களா அதுவும் இல்லாம இப்பதாங்க உங்களுக்கு ஃபீவர் விட்டுருக்கு டிராவல் பண்ணி திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது பேசாம இங்கே இருங்க லாவண்யா பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் ஐயோ இது போன்ல பேசி தீக்கிற பிரச்சனை கிடையாது நான் நேர்ல போய் யாரால பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி பேசி சால்வ் பண்ணனும் உங்க பெரியப்பாவோட சந்தேகத்தை கிளியர் பண்ணினா இந்த பிரச்சனை வந்திருக்காது தேவையில்லை வேணா நீ தான் சொன்ன நீங்க போய் பார்த்திருந்தாலும் பெரியப்பா சமாதானம் ஆயிருக்க மாட்டார் அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன் அவர் என்ன சந்தேகப்படுறதுக்கு காரணமே பேர் இப்ப எதுக்குங்க அதெல்லாம் லாவண்யா பிரச்சனையை நீங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன் சாரு பூ வேற ஃபோன் பண்ணா இப்ப நாங்க போல பெரிய பிரச்சனை ஆயிடும் ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் இப்பதான் ஃபீவர் வந்து டயர்டா இருக்கீங்க நீங்க தனியா டிராவல் பண்ணி நடுவுல ஏதாவது ஐட்டம் என்ன பண்றது டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல்ல உடம்ப பத்தி யோசிக்கிற நேரம் எல்லாம் நான் இல்ல லாவண்யாவுக்கு யாரால பிரச்சனை நல்லா தெரியும் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரைட் விட்டாதான் திரும்ப பிரச்சனை வராம இருக்கும் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியப்பா வீட்டுக்கு போய் நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இன்னும் சிக்கல தான் பேசாம இங்கே இருந்துருங்க ஐயோ சாரு இப்போ உங்க பெரியப்பா வீட்டுல போக போறது இல்ல லாவண்யாவை பத்தி துளசிதான் உங்க பெரியப்பா கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நேரம் அங்கதான் போறேன் நான் எப்படி பட்டவன அவளுக்கு சரியா தெரியல நினைக்கிறேன் ரீசெண்டா பிரிஞ்சு இல்லாமனு பார்த்தா தேவையில்லாம டாஸ் மேல டாஸ் கொடுத்துருங்கறா நான் அமைதியா விட்டதான் தப்பா போச்சு இந்த வாட்டி நான் சும்மா விட போறது இல்ல இந்த பிரச்சனை நான் ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன் அப்பதான் அடங்குவா கேசவ் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிறீங்களா டாக்ஸி எடுத்துட்டு போனா கொஞ்சம் லேட் ஆயிடும் தமிழ் சாரி டாடி ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னாரு நானும் சாருவும் அவர் பிக்கப் பண்ண தான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம் ஆன் தி வேல உங்களை பாத்துட்டு போலாம்னு வந்தோம் அப்படியா சரி அப்ப நான் லேட் ஆகும் நினைக்கிறேன் நான் டாக்ஸில போயிடுறேன் சாரு இந்த ரூம் சாவி ரூம் பூட்டிட்டு சாவி வாட்ச் பண்ணி கொடுத்துரு நான் வந்து வாங்கிக்கிறேன் சரியா வரக்கே சார் ஏன் இப்ப டென்ஷனா இருக்க எனக்கு என்னமோ ரொம்ப சங்கடமா இருக்கடா ஒரு சென்னைக்கு போறது எனக்கு சரின்னு படல அப்பா ஏதோ நடக்க போகுதுன்னு உள்ளுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு ஏய் சாரு ஏன் இப்படி தேவையில்லாம பயப்படுற இந்த நிமிஷம் வரைக்கும் நீ போட்ட பிளான் படி தானே எல்லாமே நடந்துட்டு இருக்க தமிழ் ஒண்ணு துளசியை சமாதானப்படுத்த போலயே அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வரேன் தானே போயிருக்காரு இல்ல கேஷவ் ஆரம்பத்துல எல்லாமே எனக்கு சாதகமா நடக்கிற மாதிரி தான் தெரியும் கடைசியில அவளுக்கு சாதகமா அவ சந்தோஷப்படுற மாதிரி முடிஞ்சிடுது இது வரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு இந்த முறையும் அப்படி நடந்துடுமோன்னு பயமா இருக்கு சண்டை போட போனவர் துளசி கூட சமாதானமாகி அங்கேயே செட்டில் ஆயிட்டா சேச்சா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சாரு இருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு துளசி என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி என் பேரு கெடுத்துட்டா அத்தையும் லவண்யாவையும் தவிர வேற யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எங்க அப்பா அம்மா கூட அவர் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ நான் அவருக்காக தனி உறுதியா போராடிட்டு இருக்க மாதிரி தோணுது ஆனா துளசி அப்படி இல்லை அவளுக்கு நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கு பூவி மாமா சுதா அக்கா என் பெரியப்பா துளசியோட அப்பா பாட்டி அவளோட ஃப்ரெண்ட்ஸ்னு
ரெண்டு பேரியும் சேர்த்து வைக்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு யாரு இருக்காங்க? போனவர் திரும்பி வரலன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போச்சு. ஐயோ சாரு, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. தமிழ் கண்டிப்பா திரும்பி வருவாரு. யார் சமாதானம் பண்ணாலும் அவருக்கு துளசி மேல இருக்கிற வெறுப்பு போகாது. நீ தைரியமா இரு. ஐயோ, நான் அவரை போக விடாம பண்ணிருக்கணும். திடீர்னு அவர் இப்படி கிளம்புறேன்னு சொன்னதும் பதட்டத்துல எனக்கு ஒரு ஐடியாவுமே தோணல. பாரு, இப்படி அவரை போக விட்டுட்டு பைத்தியம் மாதிரி புலப்பிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை விதி. திரும்பவும் சொல்றேன், தமிழ் சமாதானத்துக்கு போல. துளசியோட சண்டை போட போயிருக்காரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சு ஃபீல் பண்ணாத. அப்படி நடந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா நடக்கணும் இல்ல. நான் சந்தோஷப்படுற அளவுக்கு இப்ப இங்க ஒரே ஒரு சாதகமான விஷயம் தான் நடந்திருக்கு. வழக்கமா அத்தை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் துளசிதான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப முதல் முறையா லாவண்யா பிரச்சனைக்கு காரணம் துளசிதான்னு அவரே அவர் வாயால சொல்லியிருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா? அல்ப சந்தோஷம். உனக்கு ஏதாவது வேலை இருந்தா நீ கிளம்ப. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு. எனக்கு எந்த வேலையும் இல்ல, நான் வேணா வெயிட் பண்றேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விட ப்ளீஸ். சரி சார், மனசு போட்டு குழப்பிக்காத, நான் கிளம்புறேன்.